ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் பொதுவாக மழை பெஞ்சு பார்த்துருப்பீங்க, இல்லை ஆலங்கட்டி மழை பெஞ்சு கூட பார்த்துருப்பீங்க. அதாவது மழை பெய்யும்போது ஐஸ் கட்டி மாதிரி விழுறது. ஆனால் ஆந்திர பிரதேஷில் ஒரு வில்லேஜில் ஜூன் மாதம் 2015 அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படும் வகையில் ஒரு மழை பெஞ்சிருக்கு. அதுதான் மீன் மழை. ஆமாங்க, மழையோடு சேர்ந்து மீன்களும் விழ ஆரம்பிச்சிருக்கு. அந்த மழை பெஞ்சு முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரே ஃபுல்லாக மீன்களாக காட்சியளிக்கப்பட்டிருக்கு. பல பேர் அந்த மீன்களெல்லாம் எடுத்து தங்களோட வீட்டில் வந்து வளர்த்துருக்காங்க. இதே மாதிரியான மழை 2008 கேரளாலையும் பெஞ்சிருக்கு. பல நாடுகளில் பல இடங்களில் இந்த மாதிரியான மழை அப்பப்போ பெஞ்சிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரியான மழை எப்படி பெய்யுதுன்னு ஆய்வு செய்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சூறாவளி வந்து கடலில் ஏற்படும் போது அந்த கடலுக்குள்ளே இருக்கும் மீன்களெல்லாம் வீசி எறியப்படுறதாகவும், அப்படி வீசி எறியப்பட்ட மீன்கள்லாம் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஊரில் மழையோடு பெய்யறதாகவும் சொல்கிறாங்க. அதுதான் இந்த மீன் மழைக்கு காரணம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மழை என்னென்னா சிவப்பு மழை, அதாவது ரெட் ட்ரெயின். இது வந்து பிளட் ட்ரெயின் அப்படின்ட்டு கூட சொல்கிறாங்க. கேரளாவில் கோட்டயம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் 2001 25 ஆரம்பித்து 23 செப்டம்பர் வரைக்கும் இந்த மழை அப்பப்போ பெஞ்சிருக்கு. ஏற்கனவே 1896 எல்லோ கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர் ஆகிய கலரில் மழை பெஞ்சிருக்கிறதா குறிப்புகள் இருக்குது. இதை பற்றி பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டாலும் கேரளாவில் இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அந்த ரெட் ட்ரெயினில் டிஎன்ஏ செல்ஸ் இருக்கிறதாகவும், இந்த பிளட் செல்ஸ் வந்து இவனோட பிளட் செல்ஸ் இல்லாத வேறு விதமாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஃப்ரான்ஸ்லையும் அமெரிக்காலையும் தவளை மழை கூட பொழிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க.